இனிய வணக்கம், வெல்கம் டு மை சேனல் உள்ளன் கைவினை. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த மாதிரி அழகான பொம்மை தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிங்கிள் க்ரோஷே வச்சே செய்ய போகிறோம். இதுதான் வந்து டாலுக்கான ஒரு பேசிக் கற்றுக்க போகிறோம். இனிமேல் மாதம் ஒரு முறை ஒரு பொம்மை அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன் க்ரோஷேல. அதுக்கான ஒரு பேசிக் தான் இது. இது நம்ம ஈஸியாக பண்ண தெரிஞ்சுக்கிட்டோன்னா இனிமேல் வரக்கூடிய பொம்மை பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்கு நான் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சிக்குன் பேர் வச்சுருக்கேன். சரி வாங்க, இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மேஜிக் ரிங் போட போகிறோம். நீங்கள் மேஜிக் ரிங் தான் போடணும்னு இல்லை, ஒருவேளை உங்கள் மேஜிக் ரிங் போட கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 4 செயின் போட்டு அந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போது மேஜிக் ரிங் போட்டுட்டு அதில் ஒரு செயின் போட்டுக்கலாம் செக்யூர் பண்ணுறதுக்காக. இப்போது இந்த வளையத்துக்குள்ளே தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இந்த வளையத்துக்குள்ளே நம்ம வந்து ஒரு 6 சிங்கிள் க்ரோஷே போடணும். மறக்காமல் ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டதும் நீங்கள் ஸ்டிச் மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நான் இந்த வீடியோவில் மார்க் பண்ண மறந்துட்டேன், அதனால தான். ஸோ வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதுமாதிரி 6 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு வரேன். இப்போது இதில் 6 சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறமா அந்த சின்ன நூல் இருக்கு இல்லையா, அதை பிடிச்சி நல்லா இழுத்து விட்டீங்க அப்படின்னா அது வந்து சர்க்கிளாக ஃபார்ம் ஆகிடும். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு போட்ட சிங்கிள் க்ரோஷேக்கு மேலே இருக்கக்கூடிய செயின், அதாவது ஸ்டிச் மார்க்கர் மார்க் பண்ணியிருப்பீங்கல்ல, அதுக்குள்ளே விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸ்லிப் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா அதுலேயும் ஒரு செயின் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போது இந்த ரவுண்ட் எப்படி வேலை செய்ய போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு செயின்லையும் 2 சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். அதுக்கு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்ட அதே இடத்துல ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய செயின்லேயுமே 2 சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். அப்போது இந்த ரெண்டாவது ரவுண்ட் வந்துட்டு ஒவ்வொரு செயின்லேயும் 2 சிங்கிள் க்ரோஷேன்னு இது ஃபுல்லாக போட்டுகிட்டே வரணும். அதுதான் அதே மாதிரி ஃபஸ்ட்டு செயினில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடலாம். நான் இப்போ இங்கே ஜாயின் பண்ணிவிட்டேன். பண்ணதுக்கப்புறமா ஒரு செயின் போட்டுக்கலாம். இந்த ஒரு செயின் வந்துட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷேவாக கணக்காகும். ஸோ அதே இடத்துல உள்ள விட்டு இன்னொரு சிங்கிள் க்ரோஷே போடலாம். இப்போ நம்ம இந்த ஒரு செயினில் 2 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டோம். பக்கத்தில் இருக்கக்கூடிய செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம். அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய செயினில் நம்ம இப்போ 2 சிங்கிள் க்ரோஷே போடணும். ஸோ இந்த ரவுண்டு ஃபுல்லாக 1 2 1 2 அப்படி தான் நம்ம இதை கண்டினியூ பண்ண போகிறோம். மொத்தமாக நமக்கு 12 தைகள் இருக்கு. இந்த ஓரத்தில் ஜாயின் பண்ணிட்டேன். திரும்பவும் ஒரு செயின் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதே இடத்துல ஒரு சிங்கிள் க்ரோஷே, ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டதும் அந்த ஒரு சிங்கிள் க்ரோஷே மேலே ஸ்டிச் மார்க்கரை வச்சு நம்ம எப்பொழுதும் போல் மார்க் பண்ணிடலாம். இப்போது இந்த ரவுண்ட் வந்துட்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன ரவுண்டில் ஒவ்வொரு செயின்லேயும் 2 சிங்கிள் க்ரோஷே போட்டோம் இல்லையா, இந்த ரவுண்டில் ஒரு செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்ததில் 2 சிங்கிள் க்ரோஷே, அதுமாதிரி 1 2 அப்படின்னு போட போகிறோம். இப்போது இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டதாகவே கணக்கு எடுத்துக்கலாம் இந்த கார்னரில். ஸோ இது 1, அப்போது அடுத்த இதில் 2 சிங்கிள் க்ரோஷே, 1 2, அடுத்ததில் 1. ஸோ இந்த ரவுண்டு ஃபுல்லாக அதே மாதிரி போட்டு முடிக்கலாம். முடிச்சுட்டு இந்த கார்னரில் நம்ம அதே மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ரவுண்டு, இப்போது நம்ம போட்டுட்டு இருக்கக்கூடியது 3வது ரவுண்டு. 4வது ரவுண்டு நீங்கள் எப்படி போடணும் அப்படின்னா, ஒவ்வொரு செயின்லேயும் வந்துட்டு, அதாவது ஃபஸ்ட்டு செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, 2வது செயின்லேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷே, 3வதில் 2 சிங்கிள் க்ரோஷே, 1 1 2 அப்படின்னு போடணும். அந்த மாதிரி உங்களுக்கு இந்த டாயில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பகுதி இருக்கு இல்லையா, இது தான் நம்ம போட்டுட்ருக்கோம். இப்போ இந்த அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ தூரம் அந்த பொம்மையோட அகலம் வேணுன்றத பார்த்துக்கோங்க சரிங்களா. இப்போ இந்த அகலம் போதும். இப்போ இது பாருங்கள், இதுவும் அதே பேட்டர்ன் தான். உங்களுக்கு இந்த அகலம் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி போட்டுகிட்டே ஒவ்வொரு ரவுண்டும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரணும். அப்படி இந்த அகலம் போதும் அப்படின்னா நீங்கள் அந்த அகலத்தோடு நிறுத்திட்டு நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதில் இந்த பொம்மைக்கு நான் மொத்தம் எத்தனை ரவுண்ட் அதுமாதிரி போட்டிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்ம போட்ட ஃபஸ்ட் ரவுண்ட். இது வந்து இந்த ஒவ்வொரு செயின்லேயும் 2 சிங்கிள் க்ரோஷே, இது அதுக்கப்புறமேட்டுக்கு 1 2 அப்படின்னு போட்டிருக்கோம் இல்லையா நம்ம இப்போ நம்ம போட்ட ரவுண்ட். இது வந்து 1 1 2 1 1 2 ரவுண்ட். இது அதுக்கு அடுத்த ரவுண்ட், 3 சிங்கிள் க்ரோஷே, அப்புறம் 2 சிங்கிள் க்ரோஷே. அதாவது ஃபஸ்ட்டு 3 செயினில் ஒவ்வொரு செயின்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே, 4வது செயினில் 2 சிங்கிள் க்ரோஷே. ஸோ அந்த ரவுண்டு வரைக்கும் போட்டதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு டாய் கிடச்சிருக்கு. ஸோ அந்த ரவுண்டு வரைக்கும் நான் வந்து போட்டுட்டு வந்துடுறேன். அதனால் நீங்கள் ஒவ்வொரு ரவுண்டு இன்க்ரீஸிங் வந்து போட்டு பாருங்கள். உங்களுக்கு இப்போ இந்த அளவு போதும் அப்படின்னா அந்த ரவுண்டோட இன்க்ரீஸிங்கை நீங்கள் நிறுத்திக்கலாம். அதனால் எனக்கு வேணுங்கிற அளவுக்கு நான் போட்டுட்டு வந்துட்டு எத்தனை ரவுண்ட் நான் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். வேணுங்கிற அளவுக்கு நான் வந்து போட்டுட்டேன் இத்தனை ரவுண்டு. நான் சொன்ன மாதிரி 5 ரவுண்டு அதில் வந்து போட்டிருக்கேன். இப்போ இந்த அகலம் வந்து எனக்கு போதும்.
இப்போ அடுத்த ரவுண்ட் இதோட நம்ம வந்து இன்க்ரீசிங் வந்து நிறுத்திக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ அகலத்துக்கு அந்த பொம்மை வேணும் ஓகேங்களா, அந்த அளவுக்கு நம்ம வந்து இன்க்ரீசிங் அதோட நிறுத்திடணும். அடுத்த ரவுண்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு செயின்லேயும் சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். ஒவ்வொரு செயின்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். எவ்வளோ தூரத்துக்கு போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பொம்மையோட முழு ஹைட் இருக்கு இல்லையா, இப்போ நான் இதை எடுத்துட்டு காமிக்கிறேன் பாருங்க. இந்த பொம்மையோட முழு உயரம் அப்படின்றது நமக்கு இங்கே இருக்கு சரிங்களா. இந்த பொம்மையோட முழு உயரத்துல பாதி அளவுக்கு நம்ம போட போறோம். இப்போ நீங்க பொம்மை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எவ்வளோ உயரத்துக்கு எவ்வளோ மொத்தத்துக்கு பொம்மை வேணும் அப்படிங்கறத நீங்க தெளிவாக முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ நான் பண்ணியிருக்க பொம்மை வந்து இவ்வளோ அளவு தான் இருக்கு சரிங்களா, அப்படி இருந்தால் தான் அழகா இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கறதுனால நான் எத்தனை ரவுண்டு, இப்போ இதோட தான் வந்து அந்த இன்க்ரீசிங் முடிஞ்சிருக்கு, அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு ஒரு மூணு ரவுண்டு மட்டும் சிங்கிள் க்ரோஷே நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த பொம்மை வேணும் அப்படிங்கறத நீங்க தெளிவாக வந்து முடிவு பண்ணிக்கோங்க. அப்போதான் வந்து நமக்கு செய்யறப்போ வந்து தடங்கள் வராது, நம்ம கொஞ்சம் ஈஸியாகவே வந்து செஞ்சிட முடியும். நான் சொன்ன மாதிரி நான் இன்னும் ஒரு மூணு ரவுண்டுக்கு ஒவ்வொரு செயின்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷேன்னு போட்டுட்டு வரேன். அடுத்தது நம்ம இன்க்ரீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ நான் போட்டுட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் வந்து ஒவ்வொரு செயின்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே வந்து போட்டு முடிச்சிருக்கேன். மொத்தமாக நான் வந்து அஞ்சு தடவை அந்த மாதிரி போட்டிருக்கேன். அதாவது ஒவ்வொரு செயின்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷேன்னு அஞ்சு தடவை போட்டிருக்கேன். அது போட்டால் எனக்கு இது இந்த ஹைட் வந்து கரெக்டாக இருக்குது ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு. ஸோ இதுக்கப்புறமா நம்ம டிக்ரீஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒருவேளை இந்த மாதிரி கண்ணு ரெடிமேட் ஐஸ் வந்து விற்பாங்க, இந்த மாதிரி பட்டன் டைப்பில் இது வச்சு யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி சமயத்திலே நீங்கள் எங்கே கண்ணு வைக்க போகிறீங்களோ அந்த இடத்துல வந்து இதை ஃபிட் பண்ணிக்கோங்க. நான் அப்புறமா கடைசியாக வச்சுக்க போகிறேன். ஸோ இப்போ நம்ம டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு அதே மாதிரி தான் இந்த இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. ஸோ ஒரு செயின் வந்து நம்ம போட்டுடலாம். போட்டுட்டதுக்கப்புறமா அதே இடத்துல ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ அந்த ஒரு சிங்கிள் க்ரோஷே இந்த டிக்ரீஸ் ரவுண்டு ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம ஃப்ரண்ட் லூப்பில் தான் வந்துட்டு வேலை செய்ய போகிறோம். ஸோ இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ரெண்டு லூப் இருக்குது. இந்த ரெண்டு லூப்பை சேர்ந்தது தான் ஒரு செயின். அதில் நம்ம இந்த ஃப்ரண்ட் லூப் நம்ம பக்கம் பார்த்துருக்கக்கூடிய இந்த ஃப்ரண்ட் லூப்புக்குள்ளே தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல ஏற்கனவே ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டோம். இந்த சிங்கிள் க்ரோஷே வந்துட்டு ரெண்டு லூப்பையும் சேர்த்து தான் போட்டிருக்கோம். இப்போ அடுத்த சிங்கிள் க்ரோஷே வந்துட்டு இந்த ஃப்ரண்ட் லூப்பில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அதாவது ரெண்டாவது சிங்கிள் க்ரோஷே. திரும்பவும் அதே ஃப்ரண்ட் லூப்பில் இது மூணாவது சிங்கிள் க்ரோஷே. திரும்பவும் இது இங்கே நாலாவது சிங்கிள் க்ரோஷே. இப்போது நம்ம நாலு சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கு அப்புறமா இந்த இடத்துல ஒரு டிக்ரீஸ் போட போகிறோம். அது எப்படி போடணுன்னா, அதே மாதிரி பேக் லூப் சாரி ஃப்ரண்ட் லூப்புக்குள்ளே விட்டு நூலை இப்படி வெளியில் இழுத்துக்கோங்க. திரும்பவும் அதே மாதிரி ஃப்ரண்ட் லூப்புக்குள்ளே பக்கத்தில் இருக்கக்கூடிய அதே இதுக்குள்ளே பக்கத்தில் விட்டு அதே மாதிரி ஒரு நூலை இழுத்துட்டு, இப்போ நம்மக்கிட்ட மூணு லூப் இருக்குது, மூணையும் சேர்த்து ஒன்றா வெளியில் எடுக்கணும். இதுதான் ஒரு டிக்ரீஸ் பண்ணியாச்சு. அடுத்தது நாலு சிங்கிள் க்ரோஷே தனித்தனியாக, ஒன்று ரெண்டு மூணு நாலு, அடுத்தது ஒரு டிக்ரீஸ். ஸோ இந்த ரவுண்ட் வந்து நம்ம இந்த மாதிரி தான் போட போகிறோம். இதுக்கு அடுத்த ரவுண்ட் எப்படி போடணும் அப்படின்னா, அடுத்த ரவுண்டில் இப்போ நாலு போட்டு ஒரு டிக்ரீஸ் போட்டோம், அடுத்த ரவுண்டில் மூணு போட்டு ஒரு டிக்ரீஸ் போடணும் சரிங்களா. மூணு சிங்கிள் க்ரோஷே அப்புறம் ஒரு டிக்ரீஸ். ஸோ அந்த ரவுண்டையும் சேர்த்து முடிச்சுட்டு வந்து உங்களுக்கு நான் இதை காமிக்கிறேன். இப்போ அந்த ரவுண்டு போட்டாச்சு. போட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குறுகிட்டே வரும். அதாவது இப்போ நம்ம ரெண்டு டிக்ரீஸ் ரவுண்ட் போட்டிருக்கோம், நாலு சிங்கிள் க்ரோஷே ஒரு டிக்ரீஸ், அப்புறம் மூணு சிங்கிள் க்ரோஷே ஒரு டிக்ரீஸ், ரெண்டு ரவுண்டு போட்டிருக்கோம். இப்போ இதுக்கு அடுத்த ரவுண்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு செயின்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். இந்த ஒரு ரவுண்டில் ஒவ்வொரு செயின்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். அப்படி சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கு அப்புறமா நம்ம இந்த ஃபைபர் ஃபில் வச்சு ஃபில் பண்ணிக்கணும். ஏன்னா இதுக்கு மேலே நம்ம டிக்ரீஸ் பண்ணுறப்போ ஓட்டை ரொம்ப குறுகிருச்சு அப்படின்னா நம்மளால இது உள்ள வந்து வைக்க முடியாது. அதுக்காக இந்த ரவுண்ட் முடிச்சதுக்கு அப்புறமா இது உள்ள வச்சு ஃபில் பண்ணிடலாம். இப்போ நான் இதில் கொஞ்சம் பஞ்சு வந்து வச்சிருக்கேன். உங்களால முடிஞ்ச அளவுக்கு இதில் நிறையவே வந்து அந்த பஞ்சை வந்து வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து நம்ம கீழே போடுறப்பவும் நமக்கு கொஞ்சம் கரெக்டா இருக்கும். ஏன்னா குறுக குறுங்க நம்மளால நிறைய பஞ்சு உள்ள ஸ்டஃப் பண்ண முடியாது. அதுக்காக தான் இது வந்து நைலான் பஞ்சு, நம்ம நார்மல் கிராஃப்ட் கடையில எல்லாம் கேட்டீங்கனாலே கிடைக்கும். ஒருவேளை இந்த பஞ்சு இல்லை அப்படின்னாலும் நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. வீட்டில் ஏதாவது பழைய துணியெல்லாம் இருந்ததுன்னா அதை கூட கட் பண்ணி உள்ள வச்சுக்கோங்க. டைலரிங் தைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே இது வந்து ஈஸியா இருக்கும். நீங்க கட் பண்ணி போடுங்க, இந்த பீட்டு பீட்டு சின்ன சின்ன துணியெல்லாம் கூட உள்ள வச்சு நீங்க இதை ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பா அந்த பஞ்சு தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை.
சோ அடுத்த ரவுண்ட் வந்து என்ன பண்ண போறோம்னா அடுத்தது இனிமேல் எல்லாமே டிகிரீசிங் ரவுண்ட் தான் கடைசி வரைக்கும் அடுத்த ரவுண்ட் என்ன பண்ண போறோம் அப்படினா 2 டிகிரீஸ் பண்ண போறோம் அதாவது ஒவ்வொரு செயின்ல ரெண்டு செயின்ல 1 2 சிங்கிள் க்ரோஷே அப்புறம் ஒரு டிகிரீஸ் சிங்கிள் ரெண்டு சிங்கிள் க்ரோஷே அப்புறம் ஒரு டிகிரீஸ் அந்த மாதிரி போட போறோம் அதுக்கு அடுத்த ரவுண்ட்ல ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒரு டிகிரீஸ் ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒரு டிகிரீஸ் அப்படினு போட போறோம் சோ அந்த ரெண்டு ரவுண்டே நான் முடிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நான் இதல எது வரைக்கும் முடிச்சிருக்கேன் அப்படி பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒரு டிகிரீஸ் அந்த அளவுக்கு முடிச்சாச்சு இவ்வளவுதான் நமக்கு ஹோல்ட் இருக்கு சோ இந்த ரவுண்ட்ல நாம என்ன பண்ண போறோம் அப்படினா இருக்கிற ஒவ்வொரு இதுலயுமே டிகிரீஸ் வந்து நாம பண்ண போறோம் எல்லாத்துலயுமே டிகிரீஸ் தான் ஒரு சிங்கிள் க்ரோஷேலாம் எதுமே போடாம எல்லாத்தியுமே நம்ம இந்த ரோல டிகிரீஸ் பண்ணிக்கலாம் அப்பதான் நமக்கு இன்னும் சின்னதா குறுகிய வந்து நமக்கு கிடைக்கும் அதுக்காக ஆனா மறக்காம ஸ்டிட்ச் மார்க்கர் மார்க் பண்ணிக்கோங்க அப்பதான் நீங்க எங்க ஆரம்பிச்சீங்கன்னு உங்களுக்கு தெரியும் நான் இத போட்டுட்டு வந்து காமிக்கிறேன் இந்த மாதிரி கேப்ல இருக்கக்கூடிய தையல்கள் இந்த தையல்கள்லாம் இருக்கு இல்லையா கொஞ்சோண்டு கடைசியா ஒரு 4-5 தையல் தான் இருக்கும் எல்லாத்துக்கும் ஸ்லிப் ஸ்டிட்ச் போட்டு நம்ம ஃபுல்லா முடிச்சு நூலை கட் பண்ணி விட்டுறலாம் கட் பண்ணதும் கொஞ்சம் நூல் வந்து பெருசா விட்டு கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஊசி வச்சு இந்த நூலையுமே உள்ள வச்சு சொருகி விட்டுருங்க இப்படி முடிச்சதுக்கு அப்புறமா பால நல்லா இப்படி இப்படி வச்சு நல்லா பிரஸ் பண்ணி விடுங்க அப்பதான் இருக்க பஞ்செல்லாம் வந்து கொஞ்சம் ஈவனா வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அதுக்கு அப்புறமா நான் இந்த மாதிரி ரெடிமேட் கண்ணு வந்து நான் அதுல வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஒருவேளை உங்ககிட்ட இந்த ரெடிமேட் கண்ணு இல்லைன்னா கருப்பு கலர் நூல் வச்சு நீங்க இதுல கண்ணு மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா நூலை வந்து ஜஸ்ட் ஒரு ரெண்டு இது மட்டும் நம்ம நார்மலா தைக்கிற மாதிரி ரெண்டு தடவை உள்ள விட்டு எடுத்தீங்கனாலே கண்ணு மாதிரி நம்ம கிடைச்சிரும் அடுத்தது இதுக்கு வந்து நம்ம வாய் வந்து வச்சிடலாம் வச்சதுக்கு அப்புறமா நம்ம இந்த கீழே இருக்கக்கூடிய எக்ஸல் அந்த முட்டையோட அடிபாகம் மாதிரி வச்சிருக்கோம் இல்லையா அது வந்து பண்ண ஆரம்பிக்கலாம் சோ இதுக்கு ரெட் கலர் நூல் வேணும் இப்போ நான் அதுல ரெட் கலர் நூல் வந்து எடுத்துட்டேன் எடுத்துட்டு எந்த இடத்துல உங்களுக்கு வாய் வைக்க போறீங்க அப்படிங்கறத கரெக்டா பாத்துக்கோங்க சோ இது ரெண்டு ஐஸ்க்கு நடுவுல இருக்கணும் இல்லையா அதுக்கு அடிபாகமா உள்ள விடுங்க உள்ள விட்டுட்டு இந்த நூலை நல்லாவே உள்ள சொருகி விட்டுக்கலாம் நம்ம கடைசியா சோ உங்களுக்கு வாய் எந்த இடத்துல வேணும்னு பார்த்து கரெக்டா அதுக்குள்ளார இப்படி ஸ்ட்ரைட்டா திரும்பவும் இது திரும்பவும் இதுக்குள்ள உள்ள விடுங்க இந்த இடத்துல வர மாதிரி இதே மாதிரி உள்ள விட்டு நம்ம கொஞ்சம் மொத்தமா வாய் வர மாதிரி பண்ணிக்கலாம் சோ அதுக்கு நான் வாய் வந்து செட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இது வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த வெள்ளை பகுதி இந்த பாட்டமும் இந்த டாப்பும் இப்ப நம்ம அடுத்து செய்யணும் சோ இதே வந்து நம்ம இதுக்கு முன்னாடி இந்த இதுக்கு எல்லோ கலர் எப்படி பண்ணோமோ அதே ப்ரொசீஜர் தான் இதுவும் சோ நான் அதையும் சேர்த்து காமிச்சேன் உங்களுக்கு வீடியோ ரொம்ப பெருசா இருக்கும் அதனால நான் எப்படி செய்யறேன்னு சொல்லிடுறேன் நம்ம இதுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணமோ அதே மாதிரி தான் இந்த பேஸும் ஆனா இந்த அடிப்பாகத்துக்கு 6 மேஜிக் ரிங் போட்டு 6 சிங்கிள் க்ரோஷே போடாம 8 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கோங்க அதுக்கு அடுத்த ரவுண்ட் ஒவ்வொரு செயின்லயும் ரெண்டு ரெண்டு சிங்கிள் க்ரோஷே அதுக்கு அடுத்தது ஒரு சிங்கிள் க்ரோஷே அப்புறம் ரெண்டு சிங்கிள் க்ரோஷே அந்த மாதிரி போடு அதே இன்க்ரீசிங் ரவுண்ட் தான் போடுங்க போடுறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா நீங்க இன்க்ரீஸ் பண்ண பண்ண உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிளேஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் இந்த ரவுண்ட்ல என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நீங்க செஞ்சு வச்சிருக்க கூடிய இந்த எல்லோ கலர் இருக்கு இல்லையா அதை வந்து இப்படி அடியில வச்சு பாருங்க இப்படி வச்சு பாக்குறப்போ உங்களுக்கு இந்த இடம் ஃபுல்லாவே வந்து இந்த மாதிரி கவர் ஆயிருக்கணும் நல்லா தெரியுதுங்களா இந்த மாதிரி நல்லா கவர் ஆயிருக்கணும் இப்படி கவர் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு இது போதும்னு சொல்லிட்டு இதோட இன்க்ரீசிங் ரவுண்ட நிறுத்திக்கோங்க இப்படி வச்சு பாருங்க இது கவர் ஆனச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த ரவுண்ட் போதும்னு அர்த்தம் இதோட இன்க்ரீசிங் ரவுண்ட நிறுத்திட்டு
இதுக்கப்புறமா இந்த மாதிரி கரெக்டாக வச்சதுக்கு அப்புறமா இதில் இருக்கக்கூடிய எல்லா செயின்லையும் ஒவ்வொரு செயின்லையும் ஒவ்வொரு சிங்கிள் குரோஷேன்னு இது கவர் ஆகணும். இந்த அளவு வரைக்கும் இதில் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி இந்த அளவு வரைக்கும் இந்த எல்லோ கலரோட பாதி வர வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி போடணும். அவ்வளோதான் இந்த இதுக்கு. அதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி தான் இந்த மேல் பார்ட்டும் நான் பண்ணியிருக்கேன். அப்படி செஞ்சு வைக்கிறப்போ நீங்கள் இது மாதிரி தலையில் வந்து வச்சு பாருங்க, தலைப்பகுதியில் அப்படி வச்சு பார்த்தீங்கன்னா இப்படி கேப் மாதிரி வந்து கரெக்டாக இருக்கணும். அவ்வளோதான், அதோட முடிஞ்சிச்சு. ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஒவ்வொரு செயின்லையும் ஒவ்வொரு சிங்கிள் குரோஷியை போட மாட்டோம், இன்க்ரீசிங் ரவுண்டோட நிறுத்திப்போம். இன்க்ரீசிங் ரவுண்ட்லேயே நீங்கள் இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா இப்படி கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதோட ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ நான் இது ஃபுல்லாக முடிச்சுட்டு இது ரெண்டையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த போ எப்படி பண்ணுறது அப்படின்ற வீடியோ ஆல்ரெடி சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நான் இதையும் முடிச்சுட்டு இது ரெண்டையும் நான் உங்களுக்கு சேர்த்து காமிக்கிறேன். அவ்வளோதான், நான் அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். இது வந்து கேர்ள்னு காமிக்கிறதுக்காக இதோட போ வந்துட்டு மேலே தலையில் பிங்க் கலர் வச்சுருக்கேன், இதுக்கு வந்து ப்ளூ கலரில் கீழே வச்சுருக்கேன். அவ்வளோதான், இது ரொம்ப ரொம்ப ஈஸி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் செஞ்சு பார்க்குறத மறக்காமல் ஃபோட்டோஸ் அனுப்புங்க. மிக்க நன்றி.